I live in slum area called Ashok Nagar in Chennai. There is a one sport that everyone here likes to play. That sport is Kabbadi. I also played it when I was younger. But because of an injury, I had to stop. There are others who continue and become a very successful as a Kabbadi player. I am going to tell you the story of one such a person. இங்க எப்பதுல இருந்து கபடி விளையாட ஆரம்பிச்சீங்க? 12 வருஷத்துக்கு முன்னாடி. கபடியில உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கபடியில பிடிச்ச விஷயம் வந்து டிஃபென்ஸ். பாடி போறவங்கள வந்து மடக்கி பிடிக்கிறாங்கல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். டேலண்ட் அதிகமா இருக்கணும். நீ சின்ன வயசுல எப்படி எவ்வளவு நேரம் விளையாடுவீங்க கபடி? வந்து ஒரு 1 வருஷம் இருக்கும். நீங்க எந்த டீம்ல விளையாடிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு வந்து ஐசெஃப். ஐசெஃப் டீம்ல இருந்து வெளில வந்துட்டேன். கிளப்புக்கோசரம் கபடி இப்போ உங்களோட வேலையா இருக்கு. இது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா கபடி தான் வேலை? முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம தகுதியும் திறமையும் வளர்க்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம தேடி வருது. உங்க அப்பா அம்மா இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? நல்ல பெருமை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா வீர விளையாட்டுன்றதால ரொம்ப பெருமை தான் நினைக்கிறாங்க. கபடி வந்து தமிழ்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய விளையாட்டு. அதாவது அது காலத்துலேருந்து கபடியை தான் முதல்ல ஊக்கமாக வளர்த்துருந்தாங்க. அப்போது வந்து சடுகுடுன்ற பேரில் வந்து ஆடினாங்க. இப்போ நாளடைவில் அது வந்து கபடின்னு உருவாகி இப்போ அது பாரம்பரியம் அந்த கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட விளையாட்டு. வீரன்றது அது அதில் நிரூபிக்கிற விளையாட்டு தான் கபடி விளையாட்டு. இப்போ மெட்ராஸில் வந்து இப்போ அதிகமாக கபடி இருக்குது. கிராமப்புறங்களில் மெட்ராஸில் தான் கபடி அதிகமாக இருக்குது. எங்கே போகிறோம் வீக்லி ஒன்ஸ் எங்கே இந்த எந்த ஊர்லலாம் மேட்ச் இல்லாமல் இல்லை. இது வரைக்கும் எத்தனை டோர்னமெண்ட் விளையாடிருக்கீங்க? ஏகர டோர்னமெண்ட் வந்து ஒரு 50 டோர்னமெண்ட் விளையாடிருக்கோம். லோக்கலில் வந்து ஒரு 100 டோர்னமெண்ட்டுக்கு மேலே விளையாடிருக்கோம். என்ன கேம் வின் பண்ணியிருக்கீங்க? ஏகர மேட்ச் வந்து ஒரு 50ல் ஒரு 30-35 கிட்ட வின் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் தோக்கவே மாட்டோம். கிளப்பில் வந்து மேக்ஸிமம் 99% வின் பண்ணுவோம். I like Thiruvel Alagan. We have many other young people who show talent and passion for their sports. I always remember, no matter our background, you can succeed. This is Mani from Chennai reporting for India Hunger.